பீங்கான் வளர்ப்பு அதிக வருமானத்தை பெற்றுத்தரும் தொழிலாகும். போசனை மிக்கதாகவும் பெரியோர் சிறியோர் என அனைவரும் விரும்பும் காளான்களுக்கு நுகர்வோரின் கேள்வி நாளுக்கு நாள் அதிகரித்து செல்கிறது. நீங்கள் இவ்வாறு முறையான காளான் வளர்ப்பில் ஈடுபடுவதற்கு விரும்பவில்லையா? இது ஒரு மேலதிக தொழிலாகும். சரியான தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நாளின் ஒரு பகுதி நேரத்தை இதற்கு பயன்படுத்தினால் அதிக வருமானத்தை பெறலாம். ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டில் நாலு பேரோட இந்த காளான் வளர்ப்பை நான் ஆரம்பிச்சினான். இப்போ வர 170 அங்கத்தவர்கள் வந்து இந்த தொழிலை வந்து மேற்கொண்டு செல்கிறாங்க. அதோட இடையே வந்து 7-8 குழுக்களாகவும் பிரிஞ்சு இந்த ஊரில் வந்து இருக்கிற அந்த 170 அங்கத்தவர்களும் தொழில் செஞ்சாங்க. சதுர என்று சொல்லி ஒரு குழு இருக்குது. இதில் வந்து 80 அங்கத்தவர்கள் வந்து இருக்கிறாங்க. அப்படி பார்க்கும்போது வட்டக்கொழுபவ என்று சொல்லப்படுற ஊர் வந்து காளான் ஊராகவே வந்து மாறியிருக்கு. விவசாய திணைக்களத்தின் உதவி பணிப்பாளர் ஜெயந்த் ஐயா, சாம மிஸ், சுனில் ஐயா, அதே மாதிரி பபோதி மிஸ் ஆகியோர்கள ஆலோசனை எங்களுக்கு கிடைச்சது. இவங்க வந்து குழுக்களாக இணைஞ்சு எங்களுக்கு தேவையான மானியத்தை வந்து, அதாவது 25 லட்சம் வரைக்குமான மானியத்தை வந்து பெற்றுத்தந்தாங்க. இதில் வந்து எங்களுக்கு தேவையான வளர்ப்பூடகங்களையும் வந்து இவங்க பெற்றுத்தந்தாங்க. எங்களோட தொழில்நுட்பம் வந்து ஒரு புதிய தொழில்நுட்பம். அது எங்களுக்கு வந்து பயிற்றுவிச்சு நாங்கள் எப்படி முன்னேறணும்னு சொல்லி உதவி செய்தாங்க. உண்மையிலேயே இப்போது வெற்றிகரமான காளான் வளர்ப்பில் எங்களால் ஈடுபடக்கூடிய மாதிரி இருக்குது. எதிர்காலத்தில் இந்த அதிகாரிகள் எங்களோட இணைஞ்சு பணியாற்றுவாங்கன்னு சொல்லி நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏனென்று சொன்னால் நாங்கள் நீண்ட தூரம் பயணம் செய்கிறதுக்கு இவங்க வந்து உதவியாக இருப்பாங்க. நாங்கள் காளானில் வந்து மேலதிகமாக வந்து சொசைஜஸ் உற்பத்தியை வந்து மேற்கொள்கிறோம். உண்மையிலேயே அதுக்கு வந்து அதிகமான கேள்வி இருக்குது. சுத்தமாக முறையாக சரியான தொழில்நுட்பத்துக்கு ஏற்ப காளான்கள் வளர்க்கப்பட்டால் போசனை மிக்க விளைச்சல் உறுதி. கலேவல மகளுகாஸ் வெவ தேவகுவ ஊரானது காளான்களுக்கான கிராமமாகும். இவர்கள் எமக்கு முன்மாதிரியானவர்கள். உண்மையிலேயே மாத்தளை மாவட்டத்தில் வந்து மகளுகாஸ் வெவ விவசாய பிரிவில் வந்து வட்டக்கொழுவ கிராமத்தை வந்து மத்திய மாகாண விவசாய திணைக்களம் வந்து காளான் வளர்ப்பு ஊராக வந்து அபிவிருத்தி செய்து வருது. இத்திட்டம் வந்து 2020 வந்து நாங்கள் ஆரம்பிச்சினாங்க. இந்த பிரதேசத்தை வந்து கள ஆய்வுகளை ஈடுபடுத்தினோம். அப்படி ஈடுபடுத்தும் போது விசேடமாக பெண்கள் 100-180 பேர் வந்து குழுவன்று ஒரு காளான் வளர்ப்பை வந்து நடத்தி கொண்டு செல்றதை காணக்கூடியதாக இருந்தது. ஆனால் அவர்களோட வீட்டில் வந்து தொழில்நுட்பம் வந்து எதுவும் இருக்கலை. வீடுகளில் முறை என்று சொல்லி எதுவுமே இருக்கலை. எறும்புகள் போன்ற உயிரினங்களால் வந்து பாதுகாப்பதற்கான விசேட முறைகளையும் வந்து அவங்க பின்பற்றலை. எனவே இந்த பிரச்சனைகளை வந்து இனங்கண்டு அதற்குரிய ஒரு செயற்திட்ட அறிக்கையை நாங்கள் முன் வச்சினாங்க. மத்திய மாகாண விவசாய திணைக்களம் வந்து இதுக்குரிய நிதியுதவிக்குரிய ஏற்பாடுகளை செய்தது. இந்த செயற்திட்டத்துக்கு வந்து 25 லட்சம் ரூபாய் அனுமதி வந்து எங்களுக்கு பெறக்கூடியதாக இருந்தது. இதால் வந்து காளான் வளர்ப்பில் ஈடுபடுற 180 பெண்களை வந்து குழுவுக்கு ஒரு புதிய தொழில்நுட்ப உபகரணங்களை வந்து நாங்கள் அறிமுகம் செய்தோம். இதன் மூலம் காளான் வளர்ப்பு முறையான ஒரு செயற்திட்டமாக வந்து மாற்றமடைஞ்சுது. இதால் விசேடமாக இந்த பிரதேசத்தை வாழ்கிற பெண்கள் வந்து வீட்டில் ஒரு சுய தொழிலாக வந்து மேலதிக வருமானத்தை வந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இந்த செயற்திட்டம் வந்து அவங்களுக்கு உதவியாக இருந்தது. விசேடமாக மாத்தளை மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் இன்னும் காளான் செய்கையில் வந்து ஈடுபட விரும்புகிற விவசாயிகள் வந்து இருக்கிறாங்க. அவங்களையும் மத்திய மாகாண விவசாய திணைக்களத்தோடு தொடர்பு படுத்தி அவங்கள தேவைகளை வந்து நிறைவேற்றி கொள்ளதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். இதன் மூலம் எங்களுக்கு தெரியும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் பொழுதுபோக்காக கூட இதை செய்ய முடியும், சுயதொழிலாகவும் செய்ய முடியும். விசேடமாக பெண்களுக்கு வந்து இதில் ஈடுபட முடியும். ஏன்னு சொன்னால் அவங்க வந்து வீட்டில் வந்து பிள்ளைகளுக்குரிய வேலைகளை வந்து முடித்த பிறகு பெரும்பாலான நேரங்களில் வந்து சுதந்திரமாகவே இருக்கிறாங்க. இவ்வாறு வந்து நேரத்தை வந்து வீண்வரையமாக்காமல் காலத்தை பொருளாதாரத்தை வலுப்படுத்துறதுக்கு அவங்க பயன்படுத்தலாம். அதோட ஒரு மேலதிக வருமானத்தை கூட அவங்களால் பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும் இந்த காளான் வளர்ப்பு செயற்பாட்டில் ஈடுபடுறதால. தரிசி காளான் என விற்கப்படும் அமெரிக்கன் ஒய்ஸ்டர் ஒவ்வொரு நாளும் அளவில் பெரிதாக்கும் கூட்டத்தை விளைச்சலாக பெற்று விற்பனைக்கு தயாராகும். பெற்றோருக்கு உதவி செய்யும் இந்த பிள்ளைகள் தமது விளைச்சலை விற்பனைக்கு தயார் செய்கின்றனர்.
இவர்களது முன்மாதிரியை பாருங்கள். வளர்ப்பு பைக்கு தேவையான அனைத்தையும் பயன்படுத்தி தேவையான கலவையை பதத்திற்கு தயார் செய்கின்றனர். தமக்கு தேவையான வளர்ப்பு பையை நிரப்புவதற்கு வினைத்திறனான இயந்திரத்தை பயன்படுத்துகின்றனர். காளான் விதையை இடுவதற்கு வளர்ப்பூடகத்தை தயார் செய்வதற்கு நாம் பயன்படுத்தும் தேவையான பொருட்களாக பிரதானமாக மரத்தூள், உமி, சோயாமா, சாம்பல், சுண்ணாம்பு, மெக்னீசியம் சல்ஃபேட்டு இவற்றை குறிப்பிட்ட விகிதத்தில் சேர்த்து நீரை சேர்த்து தேவையான அளவு கலந்து பதத்தை தெரிந்து கொள்வது கையால் பிடிக்கும் போது மூன்று பகுதியாக உடைய வேண்டும். அதன் பின்னரே அவற்றை வளர்ப்பு பையிற்கு நிரப்பி வளர்ப்பு பையை தயார் செய்வோம். அவ்வாறு தயார் செய்த வளர்ப்பு பையை தொற்று நீக்கும் இயந்திரத்தை பயன்படுத்தி தொற்று நீக்குவோம். இவ்வாறு தான் வினைத்திறனாக இயந்திரத்தின் மூலம் வளர்ப்பு பையை நிரப்புவது. இயந்திரத்தினால் பைகளை அவிப்பதனாலும் இப்போது வேலைகள் விரைவாகியும் இலகுவாகியும் விட்டது. இயந்திரத்தை எனக்கு பெற்றுத்தந்த பின் ஒரு நாளுக்கு 800 to 850 இடைப்பட்ட அளவு தயார் செய்கிறேன். என்னுடன் இங்கு இன்னொருவர் வேலை செய்கிறார். நாம் இருவரும் சேர்ந்தே வேலையை செய்கிறோம். வளர்ப்பு பையை தயார் செய்து காளான் வளர்ப்பதற்கு மேலதிகமாக வளர்ப்பு பையை தொற்றி நீக்கி விதையிட்டு 50 பேருக்கு விற்பனை செய்கிறேன். எமது குழு உறுப்பினர்களுக்கு வளர்ப்பு பையை 35 ரூபாவுக்கு விற்பனை செய்கிறேன். இதனால் அவர்களுக்கும் நேரகாலம் இல்லாதவர்களுக்கும் அதிக ஒரு துணையாக இருக்கிறது. காளான்களை எமது சங்கத்தில் பெற்றுக்கொள்கின்றனர். நான் இன்னும் இதை விருத்தி செய்து குழுவில் அனைவருக்கும் வளர்ப்பு பையை கொடுத்து காளான்களை உற்பத்தி செய்வதற்கு மேலதிக வருமானத்தை பெற முடியும் என எதிர்பார்க்கிறேன். காளான்களை பல முறைகளில் உணவுக்கு எடுக்கலாம். அவை தயாரிக்கப்படும் விதத்துக்கு அமைய சுவையும் மாறுபடும். வெவ்வேறு உணவுகள் தயாரிக்கின்றனர். தேவகுவ கிராமத்தில் மேலதிக காளான்களை பயன்படுத்தி சொசேஜஸ் தயாரிப்பில் ஈடுபடுகின்றனர். இப்போது சிறியளவிலேயே நடைபெறுகின்றது. ஆனால் எதிர்காலத்தில் இதுவும் தொழிலாக மாறும். இப்போது காளான் வளர்ப்பவர்கள் சிந்திக்கும் விதத்தை பாருங்கள். காளான் சொசேஜஸ் பிரபலமற்றது. இந்த கொரோனா காலத்தில் காளான்களை விற்பனை செய்து கொள்ள முடியாததால் இந்த சொசேஜஸ் தயாரிக்க முயற்சித்தோம். அதனால் இப்போது அதன் பெருப்பேராக இன்று அதிகளவில் செய்கிறோம். நிறைய பேருக்கு காளான் சொசேஜஸ் தெரியாது, உண்டதில்லை. அதனால் நாம் எமது வாகனத்தில் காளான் சொசேஜஸை தயாரித்து எனது கணவர் நாடு முடக்கப்பட்டிருக்கையில் வீடு வீடாக சென்று அறிவித்து காட்டும் போது மக்கள் இது என்ன என வினவுவர். அப்போது இது காளான் சொசேஜஸ் என செய்யும் முறை பற்றி கூறுவோம். அப்போது அவர்கள் நாம் சாப்பிட்டதில்லை என முதல் நாளில் ஒரு பக்கெட் வாங்குவார்கள். இரண்டாம் நாளில் 2, 5 என எடுப்பார்கள். இவ்வாறு வாங்கி மக்கள் உண்டு பழகியுள்ளனர். காளான், சோயாமா, அரிசிமா, வாசனை திரவியங்கள், மிளகு, வெள்ளைப்பூண்டு என்பன காளான் சொசேஜஸில் உள்ளடங்கியுள்ளது. போசணையும் உயர்ந்த மட்டத்தில் உள்ளது. கிராமத்தில் சேதன பசலை தயாரிக்கும் ஒருவருக்கு ஒதுக்கப்படும் காளான் வளர்ப்பு பை சேதன பசலைக்கு சிறந்த பொருளாகும். கழிவு முகாமைத்துவத்தை பாருங்கள். தேவையற்ற வளர்ப்பூடக பையை சேதன பசலை குவியலுக்கு பயன்படுத்துகின்றனர்.
இங்கே நாங்கள் விவசாயிகளோட வந்து எப்போவுமே கலந்துரையாடுவோம். புதிய தொழில்நுட்பம் போன்றவற்றை விவசாயிகளுக்கு அறிமுகப்படுத்தி கொண்டிருப்போம். அதோடு அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை பற்றியும் எங்களோட கலந்துரையாடுவாங்க. நாங்கள் வந்து நிரந்தரமான இடத்துல வந்து இருக்கிறோம். நான் நினைக்கிறேன் நாங்கள் இருப்பது வந்து விவசாயிகளுக்கு ஒரு பெரும் சக்தியாக வந்து இருக்கும். அதோட சந்தைக்கும் அவற்றோட இணைப்பையும் செய்து கொடுக்குறோம். இப்போது கலந்துரையாடிய விவசாயிகளோட சிறந்த பயணம் ஒன்றுக்கு செல்வதே எங்களுடைய முழு முயற்சியாகும். இந்த நிகழ்ச்சியின் மூலம் இந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள அதாவது விவசாயிகளோட வருமானம் வந்து எப்படி அதிகரிக்கிறேன்னு சொல்லி உங்களால் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். கரிஷி காளான் இதோ விற்பனையாகும் விதம். கிராமத்தின் காளான்கள் இவ்வாறு பொதி செய்து தினமும் விற்பனைக்கு தயாராகும். காலை 7 மணியாகும் போது விவசாய உறுப்பினர்கள் காளான்களை பொதி செய்து கொண்டு வந்து தருவாங்க. பிறகு நாங்கள் இதை பெட்டிக்குள்ள விட்டு பொதி செய்து சந்தைக்கு வந்து கொண்டு செல்லுவோம். தம்புள்ள, இனாமலுவ, ஹபர்ண போன்ற காய்கறி கடைகளுக்கு வந்து நாங்கள் இதை கொடுக்குறோம். நாங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து 250 பொதிகளை வந்து கொண்டு செல்வோம். விலை பொதுவாக வந்து 80 ரூபாயில் இருந்து தான் நாங்கள் விற்பனை செய்கிறோம். இருந்தாலும் வந்து இதில் எங்களுக்கு அதிக வருமானம் வந்து இருக்குது, விற்பனையும் வந்து நல்லா இருக்குது. பல பிரதேசங்களுக்கு கொண்டு செல்வதால் பல பேரிடையே பணப்பரிமாற்றம் நிகழ்கிறது. கிராமத்துக்கு பணம் கிடைக்கிறது, சமூகத்திற்கு போஷணை மிக்க உணவு கிடைக்கிறது. இவ்வாறு சிந்தித்து செயல்படும் உங்களுக்கு வெற்றி உண்டாகட்டும்.